ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னோஸ்கில்ஸ். டெக்னோஸ்கில்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் கால் ஜிடிஎன்டி. ஸோ நிறைய பேர் ஜிடிஎன்டியோட டாப்பிக்கை வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம அதை தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எங்களை மோட்டிவேட் பண்ணதுக்காகவும் எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுறதுக்காகவும் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ வீடியோவுக்கு போகலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ். ஸோ இன்றைக்கி என்னென்ன டாபிக் கண்டென்ட்ஸ் பார்க்குறோன்னா, இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம், ஸ்கோப் ஆஃப் ஜிடிஎன்டி, எங்கெல்லாம் வந்து ஜிடிஎன்டி யூஸ் பண்ணணும், எதுக்காக வந்து ஜிடிஎன்டி யூஸ் பண்ணலாம், அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, சில ஃபெமிலியர் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் டாலரன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது எத்தனை டாலரன்ஸ் ஜிடிஎன்டியில் கவர் பண்ணியிருக்காங்க, அது எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதோட சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவோட மோட்டிவ். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஜிடிஎன்டி ட்ராயிங்கை ரீட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஜியோமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்ஸ், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஜிடிஎன்டி. ஸோ ஜிடிஎன்டின்றது ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜுங்க. ஒரு காம்பனண்ட்டோட ஃபீச்சர்னால் அதில் இருக்கிற ஹோல்ஸு, அந்த ஸ்லாட்ஸு, அந்த மாதிரி இருக்கிற ஃபீச்சரோட சைஸ், ஷேப், அதோட ஃபார்மு, ஓரியன்டேஷன், லொக்கேஷன், இதை பற்றியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து ஜிடிஎன்டி. ஸோ அது வந்து ஒரு டிசைன் இன்ஜினியருக்கு ஒரு கம்யூனிகேஷன் டூலாக விளங்குது. எப்படின்னா, ஒரு டிசைனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, எப்படி அதை மேனுஃபேக்சர் பண்ணலாம், அந்த காம்போனண்ட்டுக்கு அந்த காம்போனண்ட்டோட டாலரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். ஸோ ஜிடிஎன்டி இஸ் அ சிம்பாலிக் லாங்குவேஜ் டிசைன் டூல், கம்யூனிகேட் டிசைன் இன்டென்ட். இதான் அதோட ரொம்ப சுருக்கமான ஒரு டெஃபினேஷன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, என்னெல்லாம் ஸ்கில்ஸ் ஒரு ஜிடிஎன்டி இன்ஜினியராகவோ இல்லை ஜிடிஎன்டி யூஸராக இருக்கிறதுக்கோ இல்லை அதை படிக்கிறதுக்கோ என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு நல்ல ட்ராயிங் ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஜிடிஎன்டியை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஆங்கிள் ஆஃப் வியூஸ், அது எந்த ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னொன்று வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸு, ஜிடிஎன்டிக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஜிடிஎன்டிக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம், லிமிட்ஸ், ஃபிட்ஸ், டாலரன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியணும். அதுக்கப்புறம் மினிமம் நாலேஜாக வந்து ஒரு லிமிட்ஸை பற்றியும் ஃபிட்ஸ் டாலரன்ஸை பற்றி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ லிமிட்ஸ், ஃபிட்ஸ், டாலரன்ஸை நான் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். ஸோ உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ வை ஜிடிஎன்டி, எதுக்கு ஜிடிஎன்டியை நம்ம யூஸ் பண்ணணுன்ற காரணி இது தான். ஜிடிஎன்டி எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ஒரு அசம்பிளியில் வந்து ஒரு ரெண்டு மீட்டிங் பார்ட்ஸ் இருக்குன்னா, அந்த ரெண்டு மீட்டிங் பார்ட்ஸ் ப்ராப்பராக அசம்பிள் பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்காக தான் ஜிடிஎன்டி அட்வான்ஸ் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று, ப்ரொடக்ஷனோட குவாலிட்டி அவுட்புட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று ரெடியூஸ் த ப்ரொடக்ஷன் காஸ்ட், எந்த வகையில் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து ஜிடிஎன்டி ட்ராயிங்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இட் வாஸ் கிரியேட்டட் பை அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ASME அப்படின்ற ஸ்டாண்டர்ட் வந்து ஜிடிஎன்டியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ASME Y14.5M 1994. ஸோ இந்த கம்ப்ளீட் ஜிடிஎன்டியோட ஸ்டாண்டர்ட் 1994ல தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, ஃபுல் ஃப்ளெஜ்டு ஜிடிஎன்டி. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இதே ASME கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேறு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். லேட்டஸ்ட்டு ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ASME Y14.5M 2009-2018ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அதை தவிர்த்து ISO-லையும் நமக்கு ஜிடிஎன்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ISO யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ISO 11-01, இந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிடிஎன்டியோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், இதோட நோட்ஸை நீங்கள் அதில் போய் வெரிஃபை பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். டேர்ம்ஸ்னால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சர். ஸோ ஒரு ஃபீச்சர்னால் என்னென்னா, இட் இஸ் ஜென்ரல் டேர்ம். அது வந்து ஒரு ஒரு காம்பனண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற ஹோல்ஸாக இருக்கலாம்,
இல்லை அந்த காம்போனண்ட்டோட சர்ஃபேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஸ்லாட், இப்போ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஸ்லாட்டாக இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டம் டேட்டம் வந்து ஒரு தியரட்டிக்கல் எக்ஸாக்ட் பிளேன், அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பிளேனு. அது வந்து ஆக்சஸாக இருக்கலாம், இல்லை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கலாம். எங்கேருந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த டேட்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ராயிங்கில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டேட்டமோட சிம்பிள். ஸோ ஏன்னு கொடுத்துருக்காங்க, டினாமினேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேட்டம்ஸை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ பார்க்குறதுனால இப்போ இதோட ஜென்ரல் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன். மாடிஃபையர்ஸ், ஸோ மாடிஃபையர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு போனஸ் டாலரன்ஸ் கொடுக்குற ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி போனஸ் டாலரன்ஸ் கொடுக்குற ஒரு டேர்ம். அது வந்து பார்த்திங்கன்னா எம்எம்சி, எல்எம்சி, ஆர்எஃப்எஸ்ன்னு சொல்லுவோம். எம்எம்சின்றது வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், எல்எம்சின்றது லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் ரிகார்ட்லஸ் ஃபீச்சர் ஆஃப் சைஸ். ஸோ இது வந்து இட்ஸ் அ ஆட் ஆன் டாலரன்ஸ் டு த ஜியாமெட்ரிக்கல் டாலரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாலரன்ஸ். ஸோ டாலரன்ஸ்னால் என்ன, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அதாவது ஒரு காம்போனண்ட்டோட அப்பர் லிமிட் டைமென்ஷன்லேருந்து லோவர் லிமிட் டைமென்ஷன் அதுக்கு இடைப்பட்டு இருக்கிற டிவியேஷனை வந்து டாலரன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ராயிங்லலாம் கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு டைமென்ஷன். டைமென்ஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது ஒரு காம்போனண்ட்டோட சைஸு, அது லென்த்து, ஹைட்டு, விட்த்து, இல்லை ரேடியஸ்ஸு, டயமீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து காம்போனண்ட்டோட டைமென்ஷன். ஸோ கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜிடிஎன்டியை பார்க்கலாம். இந்த ஜிடிஎன்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா, இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீச்சர் சைஸ், இல்லை அது ஃபார்ம் ஓரியன்டேஷன், லொக்கேஷன், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜிடிஎன்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபீச்சர் வந்து ஒரு ஹோலாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்ஃபேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பாஸு, ரேடியஸ்ஸு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதோட வித் சைஸாகவும் இருக்கும், சில ஃபீச்சருக்கு வந்து வித்தவுட் சைஸாகவும் இருக்கலாம். ஸோ ஃபீச்சர் அதை தான் வந்து ஃபீச்சர் ஆஃப் சைஸுன்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்போ ஒரு ஹோல் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு ஃபீச்சர், பட் அதுக்குமே வந்து நம்ம சைஸ் கொடுக்குறோம், தட் இஸ் டயமீட்டர். அதை தான் வந்து ஃபீச்சர் ஆஃப் சைஸுன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து மெட்டீரியல் கண்டிஷனை பொறுத்து நம்ம டாலரன்ஸ் கொடுக்கலாம். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனில் வந்து கொடுக்குறதா, இல்லை லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனில் கொடுக்குறதான்ட்டு நம்ம டாலரன்ஸை அலோகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் ஆஃப் டேட்டம்ஸ். டேட்டம்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த பேசிக் டைமென்ஷனையே வந்து ஒரு டாலரன்ஸ் ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஜிடிஎன்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வென் ஷுட் ஜிடிஎன்டி டு பி யூஸ், எங்கெல்லாம் ஜிடிஎன்டி வந்து யூஸ் பண்ணலாம், ஏன்னா எல்லா ட்ராயிங்குக்குமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அது இல்லை. எங்கெல்லாம் வந்து பார்ட் ஃபீச்சர்ஸ் ரொம்ப கிரிட்டிக்காலிட்டி இருக்கோ, ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கிற பார்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ஜிடிஎன்டி ட்ராயிங் யூஸ் பண்ணணும். அதே போல் இன்டர்சேஞ்சபிலிட்டி. ஸோ இன்டர்சேஞ்சபிலிட்டினா உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ரெண்டு மேட்டிங் பார்ட்ஸ் இருக்கும், ஒரு ஹோலு ஒரு ஷாஃப்ட். ஸோ எந்த ஹோல் எந்த ஷாஃப்ட்டுக்கு வேணாலும் ஃபிட் பண்ணிக்க ஒரு ஃபெசிலிட்டி இருக்கணும். ஸோ அதை தான் வந்து இன்டர்சேஞ்சபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஜிடிஎன்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதுதான் மெயின் ஃபேக்டர் ஆஃப் ஜிடிஎன்டினா ஃபங்க்ஷனாலிட்டி, இன்டர்சேஞ்சபிலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனல் கேஜிங் டெக்னிக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே வந்து ஜிடிஎன்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரைஸ் டெக்னிக்ஸ் லைக் டிசைனில் வந்து கேட் கேம், அதுக்கப்புறம் வந்து சிம்கோ. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து ஜிடிஎன்டி ட்ராயிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் இன்டர்ப்ரிட்டேஷன் இல்லையோ, டாலரன்ஸை இன்னொன்று இன்டர்ப்ரெட் பண்ணலையோ, அந்த இடத்துல வந்து நம்ம ஜிடிஎன்டி ட்ராயிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் ஜிடிஎன்டி. ஸோ இந்த ஜிடிஎன்டி ட்ராயிங் எந்த ஃபீச்சருக்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிளேன்ஸ், ஃப்ளாட் சர்ஃபேஸ், அந்த மாதிரி பிளேன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது இரெகுலர் பிளேன்ஸாகவும் இருக்கலாம், லைன்ஸு, சர்க்குலர் பிளேன்ஸ், ஆக்சஸ், இது எல்லாத்துக்கும் தான் வந்து ஜிடிஎன்டி அப்ளை ஆகுது. இப்போ நம்ம ஜிடிஎன்டி சிம்பிள்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஜிடிஎன்டி சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் டாலரன்ஸ், கேரக்டரிஸ்டிக். கேரக்டரிஸ்டிக்னால் எந்தெந்த டாலரன்ஸில் வந்து எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அதோட சிம்பிள், டேட்டம் ரெஃபரன்ஸ், ஏதாவது ரெஃபரன்ஸ் பிளேன் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இதில் வந்து 5 டாலரன்ஸுக்கு 14 ஃபீச்சர்ஸ் இருக்குது.
ஸோ இதை தான் வந்து ஏஎஸ்எம்இ ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதாவது ஏஎஸ்எம்இ Y14.5 1994 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு 14 ஃபீச்சர்ஸ் வித் 5 டைப் ஆஃப் டாலரன்ஸ். இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஹிண்ட்டு, ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் டாலரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் ஃபார்ம் டாலரன்ஸ். ஸோ இந்த ஃபார்ம் டாலரன்ஸில் ஸ்டெயிட்னஸ், ஃப்ளாட்னஸ், சர்க்குலாரிட்டி, சிலிண்ட்ரிசிட்டி 4 கவர் ஆகுது. ஸோ இது அதோட சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோட சிம்பிள்ஸ். ஸோ இதை நம்ம வந்து இண்டிவிஜுவல் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் ஏன் சொல்கிறோன்னா அதுக்கு எந்த ஒரு டேட்டமோ ஒரு ரெஃபரன்ஸோ தேவையில்லை. இதை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எந்த டேட்டம் தேவையில்லை. அதே போல் நமக்கு இன்ஸ்பெக்ஷனில் வந்து டேட்டம் ரெஃபரன்ஸும் மேனுஃபேக்சரிங்கும் டேட்டம் ரெஃபரன்ஸோட மெத்தடாலஜியை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நம்ம டயல் இண்டிகேட்டரே யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல், இது வந்து ப்ரொஃபைல் ஆஃப் அ லைன். ஸோ இதுதான் அதோட சிம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் ஆஃப் அ சர்ஃபேஸ். ஸோ இதுதான் அதோட சிம்பிள், க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இதை வந்து சம்டைம்ஸ் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணலாம், சம்டைம்ஸ் ரிலேட்டடாக யூஸ் பண்ணலாம். அதாவது டேட்டம் இருக்கும், சில காம்பனண்ட்டுக்கு டேட்டம் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு காம்பனண்ட்டோட டில்டிங் ஃபீச்சரை செக் பண்ணுறது. டில்டிங் ஃபீச்சர்னு பார்த்திங்கன்னா சாய் நிலை சொல்லுவோம். ஒரு காம்பனண்ட்டோட சாய் நிலையை வந்து மெஷர் பண்ணுறது, அதோட டாலரன்ஸை டிவியேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து ஓரியன்டேஷன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 இருக்குது. ஒன்று வந்து ஆங்குலாரிட்டி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலாரிட்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரலலிசம். ஸோ இது அதோட சிம்பிள். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன். லொக்கேஷன்றதுன்னா ஒரு காம்பனண்ட்டோட ட்ரூ பொசிஷன், எங்கே வந்து அதோட ட்ரூ பொசிஷன் இருக்கோ அதை செக் பண்ணுறது. ஸோ அது பொசிஷன், கான்சென்ட்ரிசிட்டி, சிம்மெட்ரி. ஸோ இது 3 இருக்குது. ஸோ பொசிஷன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு எக்ஸாக்ட் லொக்கே அதாவது சென்டர் ஆஃப் ஆக்சஸ்ஸு இல்லை சென்டர் ஆஃப் இல்லை மிட் பிளேன் லைன் எல்லாம் பொசிஷன் எவ்வளோ தூரத்துக்கு பொசிஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்று கான்சென்ட்ரிசிட்டி. கான்சென்ட்ரிசிட்டினா 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸு அதோட ஆக்சஸ் வந்து சென்டர் ஆக்சஸ் வந்து சேம் லைனில் இருக்கணும், அதுதான் வந்து கான்சென்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து சிம்மெட்ரி. ஸோ சிம்மெட்ரின்றது மிரரிங் மெத்தட். ஸோ ஆக்சஸ்க்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேமாக இருக்கணும், அதை தான் சிம்மெட்ரின்னு நம்ம சொல்வோம். நெக்ஸ்ட்டு ரன் அவுட். ரன் அவுட்டில் 2 ரன் அவுட் கவர் ஆகுது, ஒன்று வந்து சர்க்குலர் ரன் அவுட், இன்னொன்று டோட்டல் ரன் அவுட்டு. ஸோ சர்க்குலர் ரன் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் காம்பனண்ட்டில் இல்லை ரன் அவுட் ஃபீச்சரில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஃபீச்சருக்கு மட்டும் நம்ம ரன் அவுட் செக் பண்ணோம்னா அது சர்க்குலர் ரன் அவுட்டு. சப்போஸ் அந்த காம்பனண்ட்டோட என்டையர் லென்த்துக்கு வந்து 2-3 ஃபீச்சராக நம்ம செக் பண்ணோம்னா அது வந்து டோட்டல் ரன் அவுட்டு. ஸோ இது எல்லாமே அதாவது ப்ரொஃபைல்லேருந்து ஓரியன்டேஷன், லொக்கேஷன், இது எல்லாமே ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் ரிலேட்டட்னா இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு டேட்டம் தேவை, தட் இஸ் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன், ஆக்சஸ் இல்லை பாயிண்ட்டு கண்டிப்பாக தேவை. இதில் வந்து டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபார்ம் டாலரன்சஸ் வந்து கண்ட்ரோல் த ஷேப் ஆஃப் த ஃபீச்சர். ஸோ எல்லா அந்த ஃபார்ம் டாலரன்ஸும் வந்து ஒரு ஃபீச்சரோட ஷேப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆக்சஸ். ஸோ ஒரு ஸ்டெயிட்னஸ்னு எடுத்தோம்னா ஆக்சஸ் ஸ்டெயிட்னஸும் செக் பண்ணலாம். ஃப்ளாட்னஸ் இருந்தால் ஸ்டெயிட்னஸ் வந்து பிளேனோட ஸ்ட்ரெயிட்னஸும் செக் பண்ணலாம், ஃப்ளாட்னஸ் செக் பண்ணலாம், லைனோட வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் செக் பண்ணலாம், சர்க்குலர் பிளேன்ஸுக்கும் வந்து ஃப்ளாட்னஸ் செக் பண்ணலாம். ஓகே, சிலிண்ட்ரிசிட்டினா சிலிண்டருக்கு வந்து சிலிண்ட்ரிசிட்டி செக் பண்ணலாம், அந்த சிலிண்டருக்கு ரவுண்ட்னஸும் செக் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபார்ம் டாலரன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் டாலரன்ஸு. இது வந்து கண்ட்ரோல் த டில்ட் ஆஃப் த ஃபீச்சர், அதாவது ஒரு காம்பனண்ட்டோட இல்லை அந்த காம்பனண்ட் ஃபீச்சரோட சாய் நிலையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓரியன்டேஷன் டாலரன்ஸ் இருக்குது. இதுவுமே வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு அப்ளிக்கபிள் ஆகும், இல்லைனா வந்து ஒரு ஹோல்ஸு அந்த மாதிரி பொசிஷனுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆங்குலாரிட்டி செக் பண்ணும்போது பொசிஷன் இதுவும் செக் பண்ணலாம், பிளேன்ஸுக்கு செக் பண்ணலாம், லைனுக்கும் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் டாலரன்ஸு. லொக்கேஷன் டாலரன்ஸுன்றது வந்து ஒரு காம்பனண்ட் ஃபீச்சரோட லொக்கேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. யூஸ்வலாக வந்து அது லீனியர் டைமென்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிக்கபிள், ஏன்னா வேற ரேடியஸ் டைமென்ஷன்ஸ்க்கு போக முடியாது.
ஸோ பொசிஷன் வந்து எப்படின்னா ஒரு லொக்கேட் பண்ணி அந்த மீடியன் பிளேனை வந்து ஓரியன்டேஷன் ஆகாமல் இருக்கா, ஒரு லொக்கேஷன்லேருந்து எந்த டீவியேஷனும் அந்த ஆக்சஸ் மூவ் ஆகாமல் இருக்குதா, இல்லை அந்த சைஸ் வேரியேஷன் ஆகுதா, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் லொக்கேஷன் டாலரன்ஸு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் லொக்கேஷன் டாலரன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் எங்கள் மெயில் ஐடிக்கு போஸ்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் லைக் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கெட் மோர் வீடியோஸ். Thank you.